அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல கன்னி ராசி அன்பர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம். இந்த மாதத்துல உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களை இந்த மாதத்துல நீங்க செய்யலாம், தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை செய்யும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்க ஜென்ம ராசியதிபதி புதன் பகவான் சனியோடையும் சூரியனோடையும் சேர்க்கை பெற்று கும்பராசியில சஞ்சாரம் செய்கிறாரு. உங்க ராசிக்கு இரண்டாம் பாவகமான குடும்ப தனஸ்தானத்துல கேது பகவான் துலாம் ராசியில சஞ்சாரம் செய்கிறாரு. ஏழாம் பாவகமான கலத்தரஸ்தானத்துல சுக்கரன் குரு மீன ராசியில சஞ்சாரம் செய்கிறாங்க. உங்க ராசிக்கு எட்டாம் பாவகமான அஷ்டமஸ்தானத்துல ராகு பகவான் மேஷத்துல சஞ்சாரம் செய்கிறாங்க. ஒன்பதாம் பாவகமான பாக்கிய தந்தை ஸ்தானத்துல ரிஷபத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு. வரும் மார்ச் 13ஆம் தேதி சுக்கர பயிற்சி மற்றும் செவ்வாய் பயிற்சி நடக்க இருக்கு. மார்ச் 16ஆம் தேதி சூரியனுடைய பயிற்சி நடக்க இருக்கு. மார்ச் 17ஆம் தேதி புதன் பயிற்சி நடக்க இருக்கு. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த கிரகநிலை சஞ்சாரங்களின்படி என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்ங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்க நம்ம சேனலுக்கு புதிய வியூவரா இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கன்னி ராசி, உங்க ராசி அதிபதி புதன் பகவான் ஆறாம் பாகமான ருணரோக ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறாரு. இவர் சனியோடையும் சூரியனோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு. அவர் உங்க ராசிக்கு விரையாதிபதியோடையும் ஆறாம் அதிபதியோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால இந்த மாத ஆரம்ப பகுதியிலிருந்து நடுப்பகுதி வரைக்கும் நீங்க உங்க உடல் நலத்துல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். ஏன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதி சனியோட சேர்க்கை பெற்றிருக்கும் காரணத்தினாலையும் சூரியனோட சேர்க்கை பெற்றிருக்கும் காரணத்தினாலையும் அவர் உங்க ராசிக்கு விரையாதிபதி. அதனால சின்ன சின்ன மருத்துவ செலவுகள், விரய செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா உடல்நல குறைபாடு, மருத்துவ செலவுகள் அதிகமாகவே ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க. வெளியிடங்கள்ல குறிப்பா ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் சாப்பிட்றது, அதே மாதிரி அடிக்கடி பயணங்கள், குறிப்பாக இரவு நேர பயணங்கள் மேற்கொள்வது, இதையெல்லாம் தவிர்த்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஆனால் பெரிய அளவில் உடல்நல குறைபாடு எதுவும் வராது, அதனால கவலைப்பட வேண்டாம். குட்டி குட்டி உபாதைகள் உடல்நலத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அடுத்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் பாகமான குடும்ப தனஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு. அதே மாதிரி எட்டாம் இடத்துல ராகு இருக்கும் காரணத்தினால குடும்பத்தில் சின்ன சின்ன கலகம், பிரச்சனை இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. சில பிரச்சனைகள் வரும், அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக கணவன் மனைவி உறவுல வந்து கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. இந்த குடும்ப வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கும் காரணத்தினால கொஞ்சம் விரக்தியான பேச்சு, கொஞ்சம் ஈடுபாடு இல்லாமல் பேசுறது, எடுத்தறிஞ்சு பேசுறது, விரக்தியான பேச்சு, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதனால வாக்குஸ்தானத்துல கேது இருக்கிறதுனால அடுத்தவங்க கிட்ட வாக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமா இருங்க. முக்கியமான இடத்துல வாக்கு கொடுக்கும்போது பேசும்போதும் ஒரு முறைக்கு இருமுறை நல்லா யோசிச்சு பேச பாருங்க. பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. கணவன் மனைவி உறவுலையும் கொஞ்சம் கவனம், பேச்சில் நிதானம் தேவைப்படும். ஆனா வருமானத்துக்கு பெருசா பிரச்சனை இருக்காது. ஏன்னா உங்க ராசி இரண்டாம் அதிபதி உச்சத்துல இருக்கும் காரணத்தினால இந்த மாதம் ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு வந்து பணவரவுல எந்தவித பாதிப்பும் பிரச்சனையும் இருக்காது. தொழிலாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வேலை செஞ்சு சம்பாதிக்கலாம், இல்லை உங்களுக்கு யாராவது உதவி செய்வாங்க, ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பணவரவுங்கிறது திருப்திகரமாகவே இருக்கும். நிச்சயமாக வருமானத்தில் எந்தவித பாதிப்பும் பிரச்சனையும் இருக்காது. அந்த இரண்டாம் அதிபதியான சுக்கரன் உங்கள் ராசிக்கு ஏழாம் பாவகமான கலத்தரஸ்தானத்தில் சமசப்தம ஸ்தானத்தில் குருவோட சேர்க்கை பெற்றிருக்கும் காரணத்தினால கூட்டு தொழில் சேரவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அதே மாதிரி சுய தொழில் செய்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். சின்னதாக முதலீடு செய்து அதிக லாபம், பெரிய லாபம் ஈட்டுவீங்க. ஒரு சில பேர் வந்து பெரிய முதலீடு போட்டு பல மடங்கு லாபம் காண்பீங்க. அதிகப்படியான லாபம் தாராளமாக உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும். வரும் மார்ச் 13ஆம் தேதி சுக்கரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் பாகமான அஷ்டமஸ்தானத்தில் போய் மறையும் காரணத்தினால கண்டம், விபத்து, அறுவை சிகிச்சை, இது மாதிரி பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள் இதெல்லாம் இதுவரைக்கும் நடந்திருந்தது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இனிமே சரியாக ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் பிரச்சனையில் இருந்தவங்க அதிலிருந்து ரெக்கவர் ஆக ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி சில பேருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாக ஒரு சில வருமானம் இருக்கும், இன்சூரன்ஸ் பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்து வராமல் தடைப்பட்டு இருக்கும், அந்த பூர்வீக சொத்துலாம் கைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எதிர்பார்த்த பணவரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். வரும் மார்ச் 13ஆம் தேதிக்கு அப்புறமா. அடுத்து செவ்வாய், உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 8ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் 10ஆம் பாகமான கர்ம தொழில் ஸ்தானத்தில் இருக்கும் காரணத்தினால
சொந்த தொழில் செய்கிறவங்க, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க, பூமி சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க, விவசாயம் செய்கிறவங்க, விவசாய நிலம் வச்சு அதில் வருமானம் காண்பவர்கள், இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபம் ஏற்றம்ங்கிறது நிச்சயமாக இருக்கும். பூமி சார்ந்த தொழில் செய்கிறவங்க, ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்க, மிஷினரி சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க, இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி லாபம்ங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஏன்னா செவ்வாய் வந்து 10ஆம் பாகமான தொழில் ஸ்தானத்தில் திக்பலம் பெற்று இருக்கார். இதனால் ரொம்பவே சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து மார்ச் 16ஆம் தேதி சூரியனுடைய பெயர்ச்சி நடக்க இருக்கு. உங்கள் ராசிக்கு 12ஆம் அதிபதியான சூரிய பகவான் 7ஆம் பாகமான களத்திரஸ்தானத்தில் போய் சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த காரணத்தினால சூரியன் விரையாதிபதியாக இருக்கும் காரணத்தினால இவர் களத்திரஸ்தானத்துக்கு போகும் காரணத்தினால திருமணத்துக்காக களத்திரத்துக்காக விரயம் பண்ணுறது, திருமண செலவுகள் பண்ணுறது, கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட செலவுகள் பண்ணுறது, கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ செலவு பண்ணுறது, இந்த மாதிரி செலவுகள் இருக்கும். திருமணத்துக்குண்டான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். திருமணம் ஆகக்கூடிய மாதம் இது. இந்த மாதத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கல்யாணத்துக்கான முயற்சிகள் ஈடேறக்கூடிய அமைப்பு சிறப்பாகவே இருக்குது. நீங்களும் இதுவரைக்கும் எவ்வளோ ட்ரை பண்ணியிருந்தீங்கனாலும் அதில் ஃபெயிலியர் தான் இருந்துச்சு, திருமணம் கைகூடி வரல அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். நீங்கள் பார்த்த வரன் உங்களுக்கு கண்டிப்பாக கைகூடி வரும். திருமண பாக்கியம்ங்கிறது கைகூடி வரத்துக்கான வாய்ப்புகள் சிறப்பாகவே இருக்குது இந்த காலகட்டத்தில். தடைகளெல்லாம் விலகி திருமண பாக்கியம் கைகூடி வரும். அடுத்து மார்ச் 17ஆம் தேதி புதன் பெயர்ச்சி நடக்க இருக்கு. உங்கள் ராசி அதிபதியான புதன் பகவான் 6ஆம் பாவகத்திலிருந்து 7ஆம் பாவகமான களத்திரஸ்தானத்துக்கு சஞ்சாரம் செய்கிறாரு. இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அதாவது ஆரம்ப காலகட்டத்தில், இந்த மார்ச் 15 ஒரு 15-16ஆம் தேதி வரைக்கும் கஷ்டத்தை அனுபவித்த கன்னிராசி அன்பர்களுக்கு இனிமே 17ஆம் தேதிக்கு அப்புறமா சிறப்பாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறத கண்கூடா பார்ப்பீங்க. குருவோடு சேர்ந்து அவர் வந்து நீசபங்க ராஜயோகம் பெறும் காரணத்தினால புதன் தனிச்ச புதனாக இல்லாமல் குருவோட சேர்க்கை பெற்று நல்ல ஒரு இடத்துல இருக்கும் காரணத்தினால, அதுவும் சூரியனோட சேர்க்கை பெற்று இருக்கும் காரணத்தினால நிச்சயமாக அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், அரசு மூலமாக அனுகூலங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது இந்த மாதம் நடுப்பகுதிக்கு அப்புறமா, குறிப்பாக மார்ச் 17ஆம் தேதிக்கு அப்புறமா. அதே மாதிரி உங்கள் லக்னாதிபதி புதன் பகவான் நீசபங்க ராஜயோகம் பெற்றிருக்கும் காரணத்தினால லக்ன பாவகம், உங்கள் உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஏதாவது உடல் நலத்தில் பிரச்சனைகள் இருந்தது, நோய் தாக்கங்கள் இருந்தது அப்படின்னா அதிலெல்லாம் இருந்து நீங்கள் ரெக்கவர் ஆகி வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக உடல்நல குறைபாடுகள் சரியாக ஆரம்பிச்சிடும். ஆரம்பத்தில் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் கன்னிராசி அன்பர்களுக்கு வந்தாலுமே இந்த மாதம் 17ஆம் தேதிக்கு அப்புறமா உங்களுக்கு தலைகீழாக எல்லாமே மாற ஆரம்பிக்கும். அடுத்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் பாவகமான லாபஸ்தானத்தை பார்வை செய்கிறாரு. இந்த காலகட்டத்தில் சுய தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக செய்யலாம். தொழில் மூலமாக நல்ல வளர்ச்சி லாபம் நிறையவே இருக்கும். தொழில் அபிவிருத்தி செய்யக்கூடிய அமைப்பு, தொழிலில் புதிய முதலீடுகள் செய்து தொழிலை நல்ல வளர்ச்சி காணக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே சிறப்பாகவே இருக்குது. இந்த மாதத்தில் உங்கள் வருமானம் அதிகரிக்கிறத நீங்கள் கண் கூட பார்க்க முடியும், குறிப்பாக மார்ச் 17ஆம் தேதிக்கு அப்புறமா. அதே மாதிரி திருமண பாக்கியம் கைகூடி வரும். சில பேருக்கு வந்து முதல் திருமணம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, டிவோர்ஸ் ஆகிடுச்சு, 2ஆம் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கான முயற்சிகள் செய்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த முயற்சிகள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதிலையும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு சிறப்பாகவே இருக்குது. திருமண பாக்கியம், 2ஆம் திருமண பாக்கியம் எல்லாம் கூட சிறப்பாக கைகூடி வரும். அதே மாதிரி உங்களுக்கு கூட்டு தொழிலும் சக்ஸஸ் ஆகும். பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு நிறையவே இருக்குது. நண்பர்கள்லையுமே பார்த்தீங்கன்னா சிலர் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களும் ஒன்றிணையக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி இது லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம் இல்லையா, அதனால மூத்த சகோதர வகையில் அனுகூலங்கள் இருக்கும். மூத்த சகோதர உறவுகளுக்கு திருமணம் ஆகாமல் இருக்குது, இல்லை வீட்டில் சுபகாரியங்கள் நடக்காமல் தடைப்பட்டுட்டே இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து கிளிக் ஆகக்கூடிய அமைப்பு. மூத்த சகோதர உறவு மூலமாக நிறைய அனுகூலங்களும், அவங்களுக்கு திருமண சுபகாரியங்கள் நடந்தேறக்கூடிய அமைப்புகள், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறக்கூடிய அமைப்புகள் சிறப்பாகவே இருக்குது. நிறைய பேருக்கு வேலையில இடமாற்றம், அதே மாதிரி ஒரு இடத்துலேருந்து இருக்கும் இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த மாற்றம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபர் ஆகும். வீட்டையே இடமாற்றலாம், தொழில் செய்கிற இடமோ இல்லை வேலை செய்கிற இடமே கூட நீங்கள் இடம் மாற்றலாம். அதே மாதிரி நிறைய பேருக்கு ப்ரமோஷனுக்காக எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சிறப்பாகவே இருக்குது. லாபஸ்தானத்தை குரு பார்க்கும் காரணத்தினால லாபங்கள்ங்கிறது நிறையவே இருக்கும் இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி சொந்த தொழிலில் வந்து நல்ல வளர்ச்சி இருக்கும். ஒரு சிலர் வந்து ஒரே ஒரு தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க, அதுக்கான பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கலாமான்னா தாராளமாக இந்த காலகட்டத்தில் புதிய பிரான்ச் ஆரம்பிக்கலாம். இன்னொரு தொழில் பண்ணுறதுக்கான அடித்தளம் நீங்கள் தாராளமாக இந்த காலகட்டத்தில் செய்யலாம்.
இதெல்லாம் எப்போ ஆரம்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதிக்கு அப்புறம். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் மனக்குழப்பங்கள்ங்கிறது உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். அதனால் ஆரம்ப காலகட்டத்தில் எதுவும் பண்ண வேண்டாம். 17ஆம் தேதிக்கு அப்புறமா நீங்கள் முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே அமையும். அடுத்து இந்த குரு பகவான் உங்கள் ஜென்ம ராசியையும் பார்க்கும் காரணத்தினால ரொம்பவே சிறப்பாக இருக்குது. உங்கள் பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே உங்களுக்கு உயரும், எல்லாம் உங்களை தேடி வரும். அதே மாதிரி 3ஆம் பாகமான முயற்சி ஸ்தானத்தை, இளைய சகோதர ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால நிச்சயமா நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். இந்த மாத நடுப்பகுதிக்கு அப்புறம் எதுவாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுங்க, ரொம்பவே நல்லாவே இருக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு கடன் சுமைகளெல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். யார்கிட்டயாவது கடன் கேட்டிருப்பீங்க, இல்லை பேங்க்ல லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க, இன்னும் கிடைக்காம நிலுவையில் இருக்கும். அந்த மாதிரி அமைப்புகளெல்லாம் கூட உங்களுக்கு சாதகமாக முடிய ஆரம்பிக்கும். கடன் கேட்ட இடத்துல உங்களுக்கு கடன் கிடைக்கும். வங்கியில் கடன் கேட்டிருந்தீங்கன்னா அந்த கடன் உங்களுக்கு கிடைக்கும், லோன் கிடைக்கும். தீராத வியாதி இருந்தவங்களுக்கு உங்கள் வியாதி படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும், குணமாக ஆரம்பிக்கும். கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஏன்னா அவங்க ராசிக்கு 6ல் சனி இருக்கிறதுனால உபஜயஸ்தானமான 3, 6, 10, 11ஆம் இடங்களில் சனி இருந்தாலே அது உங்களுக்கு யோகம்தான். அதனால கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். அதில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. ஒன்று, வழக்கு உங்களுக்கு சாதகமாக வரும், இல்லைனா அவங்க வாபஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க, இல்லைனா அந்த வழக்கு வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். மறுபடியும் அந்த கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் நீங்கள் மாட்ட மாட்டீங்க, நல்லாவே உங்களுக்கு இருக்குது. சிலருக்கு புதிய வேலை கிடைக்கும், உடல்நல குறைபாடு நீங்கும், கடன் சுமைகள் தீரும், தீராத கடன்களெல்லாம் உங்களுக்கு அடைய ஆரம்பிக்கும். சில பேர் நிறைய கடன் வச்சுருப்பீங்க, அந்த கடன் முழுமையாக அடையுமா அப்படின்னா கண்டிப்பாக முழுமையாக அடைய வாய்ப்பில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். பெரிய அளவில் கடன் வச்சுருக்கீங்க அப்படின்னா இனி வரும் காலகட்டத்தில் மொத்தமாக முடிக்க முடியலன்னா கூட கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்க ஆரம்பிப்பீங்க. இது வரைக்கும் கட்டவே ஆரம்பிச்சிருக்க மாட்டீங்க, ஆனால் இனி வரும் காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுறதுக்கான முயற்சிகளை நீங்கள் செய்வீங்க. தொழிலையும் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும், ஏன்னா குரு பகவான் 11ஆம் பாகத்தை பார்க்கும் காரணத்தினால நல்ல வளர்ச்சி, நல்ல லாபம்ங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். மகான்களுடைய தரிசனம், தீர்த்த யாத்திரை செய்வது, புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவது, இந்த மாதிரி விஷயங்கள், தெய்வ வழிபாடு செய்கிறது, இறை வழிபாட்டில் மனம் ஈடுபடும் நிறைய பேருக்கு. கணவன் மனைவி உறவில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும், ஏன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்கார், கூட சுக்கிரன் இருக்கும் காரணத்தினால திருமண பாக்கியம் கைகூடி வரத கண் கூட பார்க்க முடியும். நிறைய தடங்கல்கள் இருந்திருக்கும், திருமணம் ஆகாமல் நிறைய பேர் வந்து விரக்திலேயே இருந்திருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் 17ஆம் தேதிக்கு அப்புறமா சிறப்பாகவே இருக்குது. திருமணத்துக்கு உண்டான பேச்சுவார்த்தையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறமா சின்ன சின்ன லாபங்கள்ங்கிறது இருக்க ஆரம்பிக்கும். பூர்வீக சொத்து கைக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்குது. கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் சந்திராஷ்டமம் வரக்கூடிய தேதிகள் பார்த்தீங்கன்னா 23/3/2023 மதியம் 2:08 மணிலிருந்து 25/3/2023 இரவு 7:25 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம், அதாவது 23ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும். இந்த சந்திராஷ்டமம் வரக்கூடிய 2.5 நாளில் புதிய விஷயங்களை ஆரம்பிக்கிறது, அதே மாதிரி புதிய தொழில் ஆரம்பிக்கிறது, கூட்டு தொழில் பண்ணுறது, வண்டி வாகனங்கள் வாங்கிறது, அக்ரிமெண்ட் பேப்பர் இதிலெல்லாம் சைன் பண்ணுறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் முற்றிலுமாக தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. குறிப்பாக இரவு நேர பயணங்களை தவிர்த்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த சந்திராஷ்டம நாட்களை தவிர மற்ற நாட்கள் பெரும்பாலும் உங்களுக்கு இந்த மாதத்தில் சாதகமாகவே இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு 15ஆம் தேதிக்கு அப்புறமா சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுறதை கண்கூடாக நீங்கள் பார்க்க முடியும். ஆரம்ப பகுதியில் சின்ன சின்ன பிரச்சனைகள், தொந்தரவுகள் இருக்கத்தான் செய்யும், இருந்தாலும் மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு அப்புறமா உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வரதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணி மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறுவாங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.